யோவான் 20:19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி மாறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3 உயிரோடு எழுந்தார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் பயந்து போய் இருந்த சீஷர்களுக்கு அவள் அறிவித்தாள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகளினால் நெருக்கப்பட்டு பயந்து சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். எந்த காரியத்தையும் என்னால் சரியாக செய்ய முடியவில்லையே, என்னை குறித்து மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கலங்கி, என் வாழ்க்கை முடிந்து விட்டதோ, இதற்கு மேல் எனக்கு வழி இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த பிரச்சனைக்குள்ளாக, அந்த பிரச்சனை என்கிற அந்த அறைக்குள்ளாக, அந்த வேதனைப்படுகிற அந்த அறைக்குள்ளாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு எப்படி அவர் சமாதானத்தை கூறினாரோ, அதுபோலவே இந்த நாளிலும் என் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கூறுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் இந்த நாளிலே அவர் பேசுகிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி அப்படியே அவர் சமாதானத்தின் கதவை இந்த நாளிலே உங்களுக்கு திறப்பார். யோவானுடைய சுவிசேஷம் 14:27 வாசிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்படியே பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒளிந்து கொள்ளாதிருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் சுகமும் தங்கி இருக்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, புட்டப்பட்ட அறைக்குள்ளே போய் ராஜா உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர், ஒருவேளை இந்த நாளிலும் அப்பா அந்த சத்தத்தை கேட்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கலாம், பயந்து போய் இருக்கலாம், நொறுங்கி போய் இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், ஏன் கண்ணீரோடு கூட இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தராய நீர் இந்த நேரத்தில் தானே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே நீர் அவர்கள் அறைக்குள்ளாக சென்று உங்களுக்கு சமாதானம் என்று நீர் சொல்ல வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் அப்பா ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு நறுங்குண்டு நொறுங்குண்ட இருதயங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க ராஜா நீ சமாதானமாக இருப்பாய், என் சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ராஜா உண்மை போல வேறு நல்ல தெய்வம் கிடையாது சுவாமி. இந்த நாளிலும் அப்பா உம்முடைய சமாதானத்தையும் நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீங்க. என் தேவன் ஒருவர் இருக்கிறார், என் இரட்சகர் ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு விடுதலை அளிப்பார், என் சூழ்நிலையை அவர் மாற்றி தருவார், என் வாழ்க்கைக்கு அடுத்த படியை அவர் எனக்காக எடுத்து வைத்து என்னை முன்னேறி செல்லும்படி என் கதவுகளை திறப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த நேரத்திலும் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க, அவர்களை பலப்படுத்துங்க, உம்முடைய சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்து ஒரு நம்பிக்கையும் கொடுத்து ராஜா பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேட்ட வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.